மிகவும் பரிசுத்த மரியே மாசில்லா கன்னிகையே எங்கள் அன்னையே எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம் நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இடைவிடா சகாய தாயே உம்மை நேசிக்கிறோம் எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம் இடைவிடா சகாய தாயே இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும் சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் நடந்து தாரும் உம்மோடும் உமது திருமகனோடும் என்றென்றும் வாழ அருட்புரியும் இடைவிடா சகாய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது திருத்தாயாகிய மரியன்னின் சொல்லிற்கு இணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும் எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக இடைவிடா சகாய தாயே சக்தி வாய்ந்தவர் திருப்பெயரை கூறி அழைக்கிறோம் வாழ்வோரின் பாதுகாவலும் மறிப்போரின் மீட்புமாயிருப்பவர் நீரே மதி திருப்பெயர் எங்கள் நாவில் என்று ஒலிப்பதாக முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் மதி திருப்பெயரை கூறி அழைப்போமாக மதி திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே நாங்கள் உண்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும் நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம் நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தா என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம் நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம் இடைவிடா சகாய தாயே மிகுந்த நம்பிக்கையுடன் உம்மண் விழுந்தாளில் இடுகிறோம் எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் முதலுதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம் துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன எப்பக்கமும் துன்பம் நிறைந்திருக்கின்றது இரக்கம் நிறைந்த தாயே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் தேவைகளை நிறைவேற்றும் எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மை எங்களுக்கு அளித்தருளும் இடைவிடா சகாய தாயே இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேருபலன்களை குறித்து அல்ல ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகிறோம் விண்ணப்பங்கள் எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம் மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல் வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம் இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் தூய ஆவியார் அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம் இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப அடையவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம் மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தருள எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம் நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம் மக்கள் அனைவரும் அது உண்மையின் ஒளியை காணவும் அது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகிறோம் தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம் நன்றியறிதல் நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியறிதலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆன்ம சரீர நன்மைகளுக்காக நாம் தனிப்பட்ட முறையில் அடைந்த உதவிகளுக்கு மௌனமாக நன்றி சொல்வோம் தாயே மாமரே
சகாயம் தேடினோ தாயே மாமரே உலகமே திசாய மாத்தல் போற்றி புகழரும் ஜெபிப்போமாக. உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இங்கே கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. இடைவிடா சகாய தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவர் நீரே. ஆவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். மது கரங்களில் நிச்சயமுண்டே, நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்திருந்தோம். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை. கிறிஸ்துநாதரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாயிருக்கிறீர். பயப்படுகிறோம். ஓ இடைவிடா சகாய தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரம் அன்பையும் இறுதிவரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்று மது சகாயத்தை நாடு மனதையும் எக்கால கிறிஸ்துவோடும் நாமும் ஒன்றித்து மரியன்னை புகழ்வோமாக. வலமை மிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியாவை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீர். அவருடைய தாய்க்குரிய சலுகைகளை தேடுகிற நாங்களும் உமது மீட்பின் பேறுபரங்களை என்னென்னைக்கும் அனுபவிக்க கிருபை செய்தும் என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன்.
உலகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே உலகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே வருவதை வாழ்வினில் காட்டிடவும் என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திங்கள் கிழமை இடைவிடா சகாய அன்னைக்கு ஒப்பு கொடுக்கின்ற இந்த நவநாள் திருப்பலியானது பின் வருகின்ற கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. டாக்டர் எட்மண்ட் செல்வநாதன் ஆண்மேலை பாற்றிக்காகவும் அதலினால் ஊர்து இரண்டாவது பிறந்தநாள் நன்றியாகவும் ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றியாகவும், ரோஸ்மரி எர்னஸ்தின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அலெக்சிஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் சகாய அன்னைக்கு நன்றியாகவும், உபகார மரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் சகாய அன்னைக்கு நன்றியாகவும், அருள் சகோதரி செலின் மேரி அருள் சகோதரி மோனி இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், டோமினிக் பெர்சி கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் உடல் நலனுக்காகவும் நல்ல வரன் அமையும்படியாகவும், ரவி சார்லஸ் இரண்டாம் ஆண்டு நினைவாகவும் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜானட் ஷானாசருடைய பிறந்தநாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், கிளாரா மைக்கேல் சாமி லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சேஞ்ச் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், விக்டர் கிறிஸ்டி டோமினிக் டேனியல் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் சகாய அன்னைக்கு நன்றியாகவும், இந்த கருத்துக்களோடு லூது தொலைக்காட்சி வாயிலாக இதோ இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்து செபிக்கிற நம்பிக்கையாளர் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற நோயானது விரைவில் தீரும்படியாக, மக்களுக்கு மீட்பு கிடைக்கும்படியாக, மக்களுடைய வாழ்வு மீண்டுமாக மலரும்படியாக சிறப்பாக செபிப்போம். தம்பு நாயக்கர் வீதியில் வாழக்கூடிய மக்களுக்காகவும் சிறப்பாக செபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரரையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
சத்தியமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர் கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் நீரே அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம் ஆமென் முதல் வாசகம் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 11-17 முடிய எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர் ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன காளைகள் ஆட்டுக்குட்டிகள் வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார் இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம் நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன் உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது அவை என் மேல் விழுந்த சுமையாயின அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன் என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுனிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் நீங்கள் கொண்டு வரும் பலியை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் கண்முன்னிலையில் உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை பல்லவி என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் பல்லவி தமிழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன் ஆயினும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்போது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் நன்றி விலை செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் பல்லவி தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர் Hallelujah, hallelujah, hallelujah.
நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்து நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நாம் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வழி காட்டுகின்றன. இறைவன் என்ன எதிர்பார்க்கின்றார், நாம் எதை செய்ய வேண்டும் என்று இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் என்பதை நமக்கு தெளிவாக படம் எடுத்து காட்டுகின்றன. இறைவனுடைய விருப்பம் எது என்பதை அறிந்து கொண்டால்தான் நாம் அதனை நிறைவேற்ற முடியும். அப்படி நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் அவருக்கு உகந்தவர்களாக வாழ முடியும். எனவே இறைவனுடைய திருவுளம் என்னவென்று நாம் சிந்திக்கிற போது முதல் வாசகம் சொல்லுகிறது. இறைவாக்கு எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்திலே இறைவன் பலிகளை காணிக்கைகளை விரும்பாதவராக இருப்பது போன்று காட்டுகிறது. அவர் சொல்லுகின்றார், எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு, உங்களது ஆட்டுக்கிடாய்களும் கொழுத்து விலங்குகளினுடைய பலிகளும் உங்களுடைய காளைகளும் நான் எதிர்பார்க்கவில்லை, நான் விரும்பவில்லை என்று சொல்லுகின்றார். ஏன்னா நமக்கு ஒரே சந்தோஷம் என்னென்னால் கடவுள் எந்த விதமான காணிக்கையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த விதமான பலியும் எதிர்பார்க்கவில்லை. எனவே கோவிலுக்கு எந்த விதமான காணிக்கைகளும் கொடுக்க தேவையில்லை என்கிற ஒரு விதமான நமக்கு ஒரு மனநிலை, ஒரு மகிழ்ச்சி. அப்படா எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. நம்பிக்கிறவர்களே, கடவுள் காணிக்கைகளை கேட்கின்றார், காணிக்கைகளை எதிர்பார்க்கின்றார். நாம் பார்க்கின்றோம் விடுதலை பயண நூல் அதிகாரம் 25 மக்கள் என்னென்ன பொருட்களை அவர்கள் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அவரிடத்தில் என்னென்ன இருந்த அவருடைய கால்நடைகள் வைத்திருந்தார்கள். எனவே அந்த கால்நடைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற அந்த விலங்குகளுடைய ரோமங்கள் அல்லது அதிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற நூற்கள் அல்லது மணிக்கற்கள் என்று பல்வேறு விதமான பொருட்களை, விளக்குக்கு தேவையான எண்ணெய், இப்படியாக பல பொருட்களை இஸ்ராயல் மக்கள் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று கடவுள் மோசே வழியாக கடவுளை கேட்கின்றார். அது மட்டுமல்லாது நாம் லேவியர் புத்தகத்திலே அதிகாரம் 1 முதல் 10 வரையிலே பல்வேறு விதமான பலிகளை ஆண்டவர் கேட்கின்றார். தகன பலிகள், தானிய பலிகள், பாவம் போக்கும் பலிகள், நல்லுறவு பலிகள், பாவக்கழுவாய் உப்பு கொடுக்கின்ற பலிகள் என்று ஏராளமான பலிகளை ஆண்டவர் கேட்கின்றார்.
அப்படி இருக்கின்ற போது ஆண்டவர் பலிகளையும் காணிக்கைகளையும் அந்த விடுதலை பயண நூலிலும் லேவியர் புத்தகத்திலும் கேட்கிற போது, ஏன் இங்கே எசாயா புத்தகத்திலே அவன் உங்களுடைய பலிகளை நான் வெறுக்கின்றேன், உங்களுடைய பலிகளை நான் கேட்கவில்லை, உங்களது ஆட்டு கிடாய்களையா நான் கேட்டேன், உங்களுடைய காளைகளையா நான் கேட்டேன் என்று ஏன் ஆண்டவர் பலிகளை வேண்டாம் என்று சொல்கிறார் என்று நாம் சிந்திக்கிற போது, அன்புக்குரியவர்களே, அந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் கடவுள் அந்த காணிக்கைகளை கேட்டார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், காணிக்கைகளை மட்டுமே ஒப்பு கொடுப்பதால் தமக்கு வாழ்வு வந்துவிடும், இறைவனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப பெற்றுவிட முடியும் என்கிற ஒரு மனநிலையில் என்ன செய்தார்கள், தங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதனை சீர்தூக்கி பார்க்கவில்லை, தங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் ஆய்ந்து பார்க்கவில்லை. மாறாக, என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்றால், பலிகளை செலுத்தி விட்டேன் என்றால் என்னுடைய கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்கிற ஒரு தவறான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நாம கூட என்னுடைய வாழ்வு செயல்பாடு எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நான் திருப்பலியிலே பங்கெடுத்து விட்டால் போதும், அல்லது கோவில்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து விட்டால் போதும், இறைவனுடைய ஆசீரை பெற முடியும் என்று ஒரு எண்ணம் நாம் வைத்திருப்போம் என்றால் கண்டிப்பாக ஏமாறப்போவது நாம் தான். அன்புக்குரியவர்களே, எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இஸ்ரவேல் மக்களுடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு உகந்தவனாக இல்லை, எனவே அப்படிப்பட்ட செயல்பாடுகளை கொண்ட நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளாமல் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நீங்கள் பலிகளை செலுத்துங்கள், ஆனால் அதற்கு இணையாக உங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், உங்களை கழுவி நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், நீங்கள் காணிக்கை பொருட்களை கழுவி அலங்காரம் செய்து ஆலயத்திற்கு எடுத்து வருவதற்கு முன்பாக உங்களுடைய செயல்பாடுகளை உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்களது தீச்செயலை என்னிடம் இருந்து நீங்கள் அகற்றுங்கள், தீமை செய்வதை விட்டொழியுங்கள், நன்மையை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கும் திக்கற்றோருக்கும் கைம்பெண்ணுக்குமாக நீங்கள் நீதி வழங்குங்கள், அவர்களை காப்பாற்றுங்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே காணிக்கை செலுத்துபவர்கள் அல்ல, திருப்பலியில் பங்கெடுப்பவர்கள் அல்ல, மாறாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை யார் பெற முடியும் என்று பார்க்கிற போது இன்றைய பதிலுரை பாடல், தன்னுடைய வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தருகின்ற மீட்பை கண்டடைவர். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வெறும் காணிக்கை செலுத்தி விடுவது என்ற அர்த்தம் அல்ல, மாறாக கடவுளுக்கு உகந்த காணிக்கையை நாம் செலுத்த வேண்டும். அவர் என்னென்ன நம்மிடத்திலே ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறாரோ, ஒருவருக்கு நிலத்திலே விளைகிறது என்றால் அதிலிருந்து அவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், நல்லதொரு பணியை கொடுத்திருக்கின்றார், நல்லதொரு ஊதியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அதிலிருந்து அந்த நன்றியின் விளைவாக கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். அப்படி காணிக்கைகளை கொடுப்பதோடு நிறுத்தி விடாமல் இந்த காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே அப்படிப்பட்ட கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி கடைபிடிக்கிற போதுதான் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிரம்ப பெற முடியும். எனவே நாம் ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்துவோம், அதோடு கூட நம்முடைய வாழ்க்கை முறையையும் கடவுளுக்கு உகந்ததாக மாற்றுவோம். பதிலுரை பாடல் சொல்லுகிறது, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நாமும் நம்முடைய வழியை செம்மைப்படுத்துவோம். ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுதான், நம்முடைய வாழ்க்கை தான் எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இறைவனுடைய ஆசீரை நிறைவாக நிரம்ப நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றே, காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய், தெய்வீக பலியில் உறவாடும் சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம்முடைய நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீரே மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் நிறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்ற உமது உயிர்த்தில் எடுத்துரைக்கின்ற
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற முதல் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி அனந்தராயர், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களிலே மறித்தோரையும், திருப்பலி நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும், மேலும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகு ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் முக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய திருவுளம் என்னவென்பதை அறிந்து அவருடைய திருவுளத்தின்படி வாழ்ந்திட வழி நடந்திட வர வேண்டி நம் ஆண்டவர் இயேசுவே கற்றுக் கொடுத்த செபத்தை அனைவரும் சேர்ந்து செபிப்போம். நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்துக்காகவும் எமேட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி. இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்முடைய காணிக்கைகளை எதிர்பார்க்கின்ற ஆண்டவர், அவற்றிற்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கின்ற ஆண்டவர் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். Thank you.
தன்மீது கொண்ட போலேனக்கு வேறென்ன வேண்டும் மாண்கள் நீரோடை தேடும் இந்த நிதையும் இறைவனை நாடும் கதையின் நாயகன் நான் என்று கலைமான்கள் நீரோடை தேடும் இந்த நிதயம் இறைவனை நாடும் உள்ள தாகம் உந்தன் மீது கொண்டு போது எனக்கு வேறென்ன வேண்டும் மான்கள் நீரோடை தேடும் நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு இந்த மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று
ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோசனமும் நமஸ்காரம் உண்டாக கடவுதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.